ஒரு ஒரு சம்பவமும் கேரளா ஸ்டோரியில் சொல்லப்பட்ட ஒரு ஒரு கதைக்கும் ப்ரூஃப் இருக்கு. சில பேர் கேட்டபொழுது ஓ தட் இஸ் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொன்ன அதே வாய்கள் இப்போ எங்கே போச்சு? கண்டிப்பாக தீவிரவாதத்திற்கு எதிர்த்து ஒரு மிகப்பெரிய குரல் இந்த படம். நான் சங்கீன் என்னை சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன், அது ஒன்றும் கெட்ட வார்த்தை கிடையாது. ஒரு டெரர் ஆர்கனைசேஷனை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இந்த படத்தை பேன் பண்ணுறேன்னு சொல்கிறவங்களே என்னை பொறுத்த வரைக்கும் டெரரிஸ்ட் தான். இன்னைக்கு நம்மளோட உரையாடுறதுக்காக நடிகர் மற்றும் தமிழ்நாடு பிஜேபியினுடைய ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் மெம்பர் திருமதி வைஜி மதுவந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட தான் உரையாட போகிறோம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்க? சமீபத்தில் கேரளா ஸ்டோரி அப்படின்னு ஒன்று வெளிவந்திருந்தது, நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பாஜக ஆதரவு அளிச்சிருக்கு, பிளஸ் பிரதமர் மோடி அவர்களே இந்த படத்துக்கு ஆதரவு அளிச்சு தீவிரவாதத்துக்கு எதிரான படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே வராங்க. ஸோ நீங்கள் இந்த படத்தை எப்படி பார்க்குறீங்க? இது கண்டிப்பாக தீவிரவாதத்திற்கு எதிர்த்து ஒரு மிகப்பெரிய குரல் இந்த படம். இதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. இது எந்த மதத்தையும் சார்ந்து ஒரு மதத்துக்கு எதிரான படம் கிடையாது. வன்முறைக்கும் தீவிரவாதத்துக்கும் எதிர்த்து உண்மையான கதைகளை எடுத்து சொல்லும் வகையில் இருக்கும் ஒரு கதை. இது வந்து பொலிட்டிக்கல் கெயின் அச்சீவ் பண்ணணுங்கிறதுக்காக பல பேர் வந்து பேன் பண்ணணும், இந்த மாதிரி பேன் பண்ணால் நம்ம வந்து நல்ல பேர் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்களே தவிர்த்து ஒரு ஒரு சம்பவமும் கேரளா ஸ்டோரியில் சொல்லப்பட்ட ஒரு ஒரு கதைக்கும் ப்ரூஃப் இருக்குது. அதை பற்றியுமே நான் வந்து விவாதிச்சிருக்கேன் நேஷனல் டெலிவிஷனில். தேர் இஸ் ப்ரூஃப் ஃபார் எவ்ரி சிங்கிள் ஸ்டோரி. பாதிக்கப்பட்ட பல பெண்களும் வெளியே வந்து பேசியிருக்காங்க, ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் போயின்னு நம்ம சொல்ல போகிறோமா? ஸோ ஒரு டெரர் ஆர்கனைசேஷனை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இந்த படத்தை பேன் பண்ணுறேன்னு சொல்கிறவங்களே என்னை பொறுத்த வரைக்கும் டெரரிஸ்ட் தான். அது பண்ணக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப தப்பு. தட் இஸ் அகேன்ஸ்ட் நேஷனலிசம். அதனால் தீவிரவாதத்தை எதிர்த்து யார் குரல் கொடுத்தாலும் அந்த குரலுக்கு வலிமை கொடுத்து அவங்கள சப்போர்ட் பண்ணணும். அண்ட் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷனுங்கிறது சினிமாக்காரங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். மகாகாளியை வந்து பீடி பிடிச்சிக்கிட்டு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை பப்ளிஷ் பண்ணும் பொழுது ஏன் பண்ணீங்க, எங்கள் தர்மத்துக்கு எதிராக ஒரு ஒரு ஃபோட்டோவை பப்ளிஷ் பண்ணுறீங்களேன்னு சில பேர் கேட்டபொழுது ஓ தட் இஸ் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொன்ன அதே வாய்கள் இப்போ எங்கே போச்சு? எதிர்க்கிறவங்க யாருன்னு பார்த்தோம்னா காங்கிரஸோட எம்பி கேரளாவை சேர்ந்தவர் சசி தரூர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, திஸ் இஸ் யோர் கேரளா, அவர் கேரளா இஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் திட்டமிட்டு வேண்டுமென்றே சங்கிகள் அப்படின்னு வார்த்தையை உபயோகப்படுத்துறாரு. பற்றி சமூகத்தில் கலவரத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக செய்கிறாங்க அப்படிங்கிறார். நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் இந்த படத்தை வந்து உளவுத்துறையை, இன்டர்னல் உளவுத்துறையை இந்த படத்தை வெளியிட்டால் நிறையா சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும்போது நீங்கள் இப்படி ஆதரிக்கிறீங்க? இப்படி கண்டிப்பாக நான் ஆதரிப்பேன். நான் சங்கின்னு என்னை சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன், அது ஒன்றும் கெட்ட வார்த்தை கிடையாது. சங் பரிவாரை சேர்ந்த யாராக இருந்தாலும் சங்கி தான். ஆமாம், நான் சங்கி தான், அதில் நான் எதுக்கு வெக்கப்படணும்? சிட்டிங் எம்பி மேலே 1008 கேஸ் ஏற்கனவே ஓடிட்டுருக்கு. முதல்ல அதுக்கு அவர் விளக்கம் கொடுக்கட்டும், எந்த மனைவி எப்போ செத்தாங்க எப்படி செத்தாங்கிறதே கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் அவர் முதல்ல விளக்கம் கொடுத்துட்டு அப்புறமா யுவர் கேரளாவா அவர் கேரளாவான்னு அவர் பேசட்டும். ஓகே, இப்போ நான் அவர் தமிழ்நாடுக்கு வந்துடுவோம். நம்மளுடைய தமிழ்நாடு பாஜக தலைவர் வந்ததுக்கு பிறகு அவர் மேலே எக்கச்சக்கமான குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு சில குற்றச்சாட்டுனா பிராமணர்களை ஓரங்கட்டுறாரு பாஜகவில் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. ரெண்டாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு வேற சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் ஒரு பிராமின், இங்கே இருக்கிறவங்க சொல்கிற பாஷையில் சொல்லணும்னா சங்கி மாமி, ரைட்டா? எனக்கு அது ரெண்டுமே பெருமை, நான் வெக்கப்படுறது கிடையாது. நான் ஒரு பெண், எனக்கு பூரண சுதந்திரம், பூரண மரியாதை, பூரண கும்பத்துடன் மரியாதை கொடுக்கும் ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். இன்னி வரைக்கும் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள், நான் அவருக்கு ஒரு விஷயத்தை மெசேஜ் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாகவோ அமிச்சேன்னா அடுத்த செகண்ட் அவருக்கு இத்தனை பிஸிக்கு நடுவுலையும் அதுக்கு ஒரு பதில் அனுப்புவார். இன்றைக்கும் மரியாதை அக்கா அப்படின்னு சொல்லி தான் பதில் அனுப்புவார். இன்றைக்கும் எனக்கு, நான் எங்கே என்ன நான் வந்து நம்ம கட்சிக்காக பேசினாலும் அதுக்கு எனக்கு ஆதரவு தான் கொடுத்துருக்காங்க, சப்போர்ட் தான் பண்ணுறாங்க இந்த செகண்ட் வரைக்கும். நான் பிராமினுங்கிறதுனால என்னை ஒதுக்கலை, அதனால தான் பேசு தமிழாக பேசலை, நீங்கள் கூப்பிட்டு என்னை கேள்வி கேட்குறீங்க. நான் பாஜக அங்கத்தினருங்கிற ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் எனக்கு கடவுள் கொடுத்துருக்காருங்கிறதுனால தான் நீங்கள்லாம் கூப்பிட்டு என்னை கேள்வி கேட்குறீங்க. நான் நேஷனல் டெலிவிஷனில் கூட டிபேட்ஸுக்கு போகிறேன். எனக்கு முழு சுதந்திரம், முழு பாதுகாப்பு, முழு மரியாதை இந்த கட்சியில் இருக்குது. நான் இதை பகிரங்கமாக சொல்லுவேன், வேறு எந்த கட்சியிலையும் பெண்களுக்கு இந்த அளவுக்கு சுதந்திரம் பாதுகாப்பு கிடையாது.